உடைத்து பொருட்களை சாப்பிட்ட யானை, ஜல்லிக்கட்டில் சீரிப்பாய்ந்த காளைகள் உள்ளிட்ட சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை ஒரு வாரத்தில் லிட்டருக்கு 15 முதல் 22 ரூபாய் வரை உயரும் என கூறப்படுகிறது. இந்தியா 85 விழுக்காடு கச்சா எண்ணெயை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது. உலகளவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் ரஷ்யா 3 இடத்தில் உள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது விதித்துள்ள பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் பல நாடுகளும் சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலையும் 10 வருடங்களில் இல்லாத அளவாக பீப்பாய் ஒன்றுக்கு 120 அமெரிக்க டாலர்கள் வரை விலை உயர்ந்துள்ளது. 5 மாநில தேர்தலை ஒட்டி கடந்த 4 மாதங்களாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்படாமல் உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நாளை நடைபெறும் 7ஆம் கட்ட தேர்தலுடன் 5 மாநில தேர்தல் முடிவுக்கு வருகிறது. இந்த சூழலில் நாளை முதலே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. திண்டுக்கல் அருகே நல்லமநாயக்கம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். நல்லமநாயக்கம்பட்டியில் புனித வனத்து அந்தாவணியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்கம், வெள்ளிக்காசு, செல்போன், எல்இடி டிவி, சைக்கிள், பீரோ போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. அதேபோல் மாட்டு உரிமையாளருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாயி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவனூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சின்னதுரை தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று டிராக்டர் வாங்கியிருக்கிறார். 3 தவணைகளை திரும்ப செலுத்த நிலையில் டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயி சின்னதுரை சனிக்கிழமை தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தனியார் நிதி நிறுவனத்தின் ஊழியர்களை கைது செய்யக்கோரி அவரது உறவினர்கள் செஞ்சி சேத்பட் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக முதலமைச்சர் இன்று மாலை செல்கிறார். இன்று மாலை தூத்துக்குடி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் எட்டயபுரம் சாலை பகுதியில் நடைபெறும் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவச்சிலையை திறந்து வைக்கிறார். நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவிருக்கும் புதிய அரைகலன் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். பின்னர் பிற்பகலில் கன்னியாகுமரி மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு மேலும் குறைந்துள்ளது. புதிதாக 5476 பேருக்கு கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை முன்தின பாதிப்பை விட 920 குறைவாகும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரில் சிகிச்சை பலனின்றி புதிதாக 158 பேர் உயிரிழந்தனர். இதுவரை இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 515036 உயர்ந்துள்ளது. மேலும் புதிதாக 9754 பேர் பெருந்தொற்றில் இருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை இந்தியாவில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 59442 குறைந்துள்ளது. ஹைதராபாத்திலிருந்து கோவைக்கு உரிய ஆவணங்கள் இன்று கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட் மற்றும் வெள்ளிக்கட்டி திருப்பதி அருகே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா ஆந்திரா எல்லையில் உள்ள பஞ்சலிங்கால சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது ஹைதராபாத்தில் இருந்து கோவைக்கு சென்ற தனியார் சொகுசு பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகள், வெள்ளிக்கட்டிகள் மற்றும் 90 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த வெங்கடேஷ், சேலத்தைச் சேர்ந்த தேவராஜ், செல்வராஜ், குமாரவேல், மெய்யழகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவை அருகே லாரி மீது ஆம்னி வேன் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்தன. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நிசார் அலி குடும்பத்துடன் தனது ஆம்னி வேனில் கேரளா சென்றுள்ளார். அங்கிருந்து ஈரோடு திரும்பிய போது கந்தேகவுண்டன் சாவடி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை ஓரம் நின்றிருந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் வந்த 3 வயது சிறுவன் மித்ரன், 5 வயது சிறுமி அஞ்சுதா ஸ்ரீ இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நிசார் அலி, மோனிஷ் ராமச்சந்திரன், சரிதா, நந்திதா, அகஷ்யா, அக்ஷயா, காஞ்சனகுமாரி, இந்துமதி ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. லால்குடி அருகே உள்ள கள்ளக்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 200 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர்.
நான்கு சுற்றுகளாக மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நிலச்சரிவால் சாலையில் விழுந்து கிடந்த ராட்சத பாறை வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்த நிலையில் எக்கோ சம்மிட் மலைப்பகுதியில் சீரா பகுதிக்கு செல்லும் வழியில் ராட்சத பாறை உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பாறையை மீட்பு படை வீரர்கள் வெடிவைத்து தகர்த்தனர்.